மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுவு நிலைமை அதிகாரம் 12 8 திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடாமை சான்றோர் கனி. இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னே தான் சமமாக இருந்து பின் பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுநிலைமை போற்றுவதே சான்றோருக்கு அழகாகும். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், June 20 இன்னைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபஸ்ட்டு விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நித்து சந்திரா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, திரைப்பட தயாரிப்பாளர், நாடக கலைஞர், கிளாசிக்கல் டான்சர், அது மட்டுமின்றி விளையாட்டு வீரர் என்று இவங்களுக்கு பல முகங்களும் உண்டுங்க. அது மட்டுமின்றி தேசிய விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோயிப் இப்ராஹிம். இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகர், அது மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். மேலும் பல ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே பங்கேற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கானா பாலா. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட பின்னணி பாடகர், அது மட்டுமின்றி அட்டகத்தி திரைப்படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானார். அது மட்டுமின்றி 2013 சிறந்த பின்னணி பாடகருக்கான விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் கண்ணா. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி தொலைக்காட்சி தொகுப்பாளரும் ஆவார். மேலும் பாலிவுட் திரைப்படங்களுக்கு எழுத்தாளராகவும் பணியாற்றியுள்ளார். அது மட்டுமின்றி பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய ஆர்ஜே விஜே, நகைச்சுவை நடிகர், இயக்குனர், கிரிக்கெட் வர்ணனையாளர் மற்றும் நடிகரும் ஆவார். அது மட்டுமின்றி இவர் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். மேலும் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் மூலம் மக்களின் மனதை கவர்ந்தார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவ்யா காந்தி. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்பட நடிகர், அது மட்டுமின்றி ஹிந்தி மற்றும் குஜராத்தி படங்களில் அதிகமாகவே பணியாற்றியிருக்காருங்க. அது மட்டுமின்றி 2010 இந்தியன் டெலி விருது, 2011 ஜி கோல்டு விருதுகள் உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீதா ஷெட்டி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய தொலைக்காட்சி நடிகை, அது மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுஷ்மா சேத். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய திரைப்பட நடிகை, அது மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி 1950 திரையுலகுக்கு அறிமுகமாயிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் மேத்தா. இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய தொழிலதிபர் ஆவார். அது மட்டுமின்றி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற நகைக்கடை நிறுவனத்தின் உரிமையாளர் மற்றும் செயல் தலைவராகவும் உள்ளார். அது மட்டுமின்றி உலகில் உள்ள 100 பணக்காரர்கள் இடவரிசையில் 61 பணக்காரன் இடத்தையும் பிடித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் நாங்கள் எங்களோட விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்ருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டுருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்றைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சா போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கண்டிப்பாக கன்வே ஆகும். நாளைக்கு எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபுல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.